இலங்கையில் முதல் 7 மாதங்களில் சுமார் 6 லட்சம் கடவுச் சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இது பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் இடம்பெயர்வதற்கான முனைப்புகள் தீவிரமடைந்துள்ளதை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் இலங்கையில் 1,47,192 கடவுச் சீட்டுகளே விநியோகிக்கப்பட்டன. அந்த வகையில் இந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களில் கடவுச் சீட்டு வழக்கில் 33 வீதத்தால் அதிகரித்து 590,260 கடவுச் சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு துணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஜூலை மாதத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவை கடவுச் சீட்டுக்காக மொத்தம் 1,01,777 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. அதில் 98,128 பேருக்கு மாத்திரமே கடவுச் சீட்டுகளை வழங்க முடிந்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் பியூமி பண்டாரா தெரிவித்துள்ளார். திணைக்கள வரலாற்றின்படி அதிக எண்ணிக்கையிலான கடவுச் சீட்டுகள் 2016 விநியோகிக்கப்பட்டுள்ளன. அந்த ஆண்டில் 6,58,725 கடவுச் சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த ஆண்டின் 7 மாதங்களில் 590,260 என்பது கடவுச் சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளமையால் 2016 ஆண்டின் சாதனை முறியடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.